சத்சங்கத்வே நிஸங்கத்வம் நிஸங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிச்சலதத்வம் நிச்சலதத்வே ஜீவமுக்தே புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பஹுதூஸ்தாரே க்ருபயா பாரே பாகி முரார். இப்போ அரிநாமவாதத்தினுடைய இடம் என்ன, யுவர்த்தவாதத்தினுடைய இடம் என்ன என்கிறது நிரூபணம் பண்ணிருக்கோம். அதுல ஏவம் உத்தப்பிரகாரேன விவட்சிதார்த்த உபயோகா பிரதமம் யாழ்லோகவது இது பரிணாமவாதம் அவலம்பிய விரோத பரிகார கிருதா நது சித்தாந்தரையா இது சித்தம் உபசம்ஹரதி. கடைசியில் முடிவு பண்றார் நிகமன்மனம் என்றார். இந்த விசாரம் வந்து எங்கே ஆரம்பிச்சது ஞாபகம் இருக்கும், ஆரம்பணாதிகரணத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பணாதிகரணத்தை பற்றி கேட்டுதான். இப்போ விவர்த்தவாதம் தான் தத்துவமாக இருந்தால் போக்ராபத்தேர் அவிபாகத்தே சியாசு லோகவது என்கிற அதிகரணத்தில் ஏன் பரிணாமவாதத்தை எடுத்துட்டு சூத்திரக்கார் சமாதானம் கொடுக்கிறார் இந்த ஒரு கேள்வி வந்தது. அப்படின்னா அத்வைத சித்தாந்தப்படி போக்கியமும் போக்தாவும் எல்லாமே ஒன்னாயிடுமே அப்படி ஒரு கவலை இருக்குமேனு ஒரு கேள்வி கேட்டார் பூரபக்ஷி. இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கும்போது பரிணாமவாதத்தை ஆசிரியர் சூத்திரக்காரர் பதில் கொடுத்துட்டார். அதனால சில பேருக்கு ஒரு சந்தேகம் வந்தது, இது பரிணாமவாதமும் பரிணாமவாதம் ரைட்டா விவர்த்தவாதம் சரியா? விவர்த்தவாதம் தான் பரம சித்தாந்தம், ஆனால் பரிணாமவாதத்தில் வந்துதான் வந்த அப்புறம்தான் விவர்த்தவாதத்துக்கு வர முடியும். அதனால பரிணாமவாதத்தையும் ஒரு ஒரு வழி ஒரு சித்தாந்த மண்டலத்துக்கு உபயோகப்படுத்துறார். வேறு இடத்துல சூத்திரக்காரர் உபயோகப்படுத்துறார். பரிணாமவாதத்தை வச்சுட்டே சில இடத்துல சித்தாந்தம் கொடுக்க முடியும். அதனால அதுவே இருக்கிற மேல் வச்சுட்டு சூத்திரக்காரர் பதில் கொடுக்குறார். அதுக்கு மேலே தான் விவர்த்தவாதம் வரப்போகுது என்ற சித்தாந்தம் கொண்டு வரணும். அதனால இப்படி பார்த்தால் இந்த சூத்திரக்கார பதவியில பரிணாமவாதத்தை சொல்றதுக்கு சூத்திரக்காரருக்கு தாத்பரியம் இருக்கான்னு கேட்டால் ஒரு அவாந்தர தாத்பரியம் இருக்குன்னு சொல்லுவேன். பரம தாத்பரியம் இல்லாட்டா கூட பரிணாமவாதத்தை சொல்றதுக்கு சூத்திரக்காரருக்கு ஒரு அவாந்தர தாத்பரியம் இருக்குன்னு சொன்னாலும் தப்பு இல்லை. அது அப்படியெல்லாம் சொல்லி முடிச்சிருக்காரு. அது நிகமனம் பண்ற இந்த ஸ்லோகத்துல அப்போ தத்துவசம்விருப்பாதனே அத்யுக்ஷமிதேஹ புரஸ்தாத் சாமர்த்தியம் அக்ஷாதி விரோ அக்ஷாதி விரோதம் அஸ்ய நிவாரயாமாச சமன்வயஸ்ய அப்படின்னு அர்த்தம். யதஹ ஏவம் பரிணாமவாதஸ்யாபி அத்ர உபகாரிதா அஹோ ஹேவோ அத்யுக்ஷமிதேஹ தத்துவசம்விருப்பாதனே சாமர்த்தியம் அனபோத்ய அநிராகிருத்தியவது புரஸ்தாத் பிரதமசிய சமன்வயசிய அக்ஷாதி விரோதம் பிரத்யக்ஷாதி பிரமாண விரோதம் நிவாரயாமாசா சூத்திரகிருத இது யோஜனா வியாக்கியானத்தில் இருக்கு. அனபோத்வது தத்துவசம்விருப்பாதனே அத்யுக்ஷமிதேஹ புரஸ்தாத் சாமர்த்தம். அத்யுக்ஷமிதி என்ன, அத்யுக்ஷம் என்ற சப்தத்துக்கு பிரத்யக்ஷம் இருக்கும். நிதி என்ன ஞானம், இந்திரியம். இப்போ ஒரு இந்திரியத்துக்கு ஒரு தத்துவ ஞானத்தை உண்டு பண்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லணும், இருக்கு. இந்திரியம் இந்திரியத்தினால பரமாதத்துவத்தை கிரகிக்க முடியாதுங்கிற ஒரு பேச்சு உண்டு இல்லைன்னா இருந்தா கூட இந்திரியம் வியர்த்தம் அப்படி வேதாந்தம் சித்தாந்தம்னு சொல்லக்கூடாது. இந்திரியத்துக்கு அதனுடைய அதுங்க உபயோகம் இருக்கு. அனபோத்யவது தத்துவசம்விருப்பாதனே அத்யுக்ஷமிதேஹே புரஸ்தாத சாமர்த்தியம் அக்ஷாதி விரோ இந்திரியாதிகளுக்கு பிரத்யக்ஷ ஞானத்தை உண்டு பண்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கு. அதனால அந்த சாமர்த்தியத்தை தடுக்காமலே சமன்வய விரோதத்தை சூத்திரக்காரர் நிரூபணம் நிவாரணம் பண்றார்.
அப்படின்னா வேதாந்த வாக்கியானாம் பிரம்மன் சமன்வயான்னு சொல்லும் போது அதுக்கு ஏதாவது விரோதம் இருக்கா பிரத்யட்சத்தோட? இதுக்குன்னா அது மட்டும் விவாதம் பண்ணும். வேதாந்த வாக்கியானாம் அதுலேயே பிரம்மணி சமன்வயம் சொல்லும்போது அதுக்கு ஏதாவது பிரத்யட்ச விரோதம் இருக்கா கேட்டால், இருக்கிறவங்களுக்கு தோன்றதா இருந்தால் அது நிவாரணம் பண்ணணும் அவ்வளவுதான். அதுக்கு பரிணாமவாதத்தை உபயோகப்படுத்தம் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படியே பண்ணலாம். இல்ல விவர்த்தவாதம் வரைக்கும் வரணும்னா அப்படியே வரலாம். இப்போ சொன்ன விஷயத்துக்கு இந்த ஆரம்பம் அதுக்கு வளர்த்துக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் கேட்டால், அது அடுத்த விவாதத்தோட அதுனா ஆரம்பண சப்த சக்தியும் சம்சரித்தியா, ஆரம்பண சப்தத்துக்கு ஒரு சக்தி இருக்கு சாமர்த்தியம் அப்படின்னா ஆரம்பிக்கிறது ஜெனிப்பிக்கிறது அப்படின்லாம் இருக்கு இல்லையா அர்த்தம். ஆரம்பண சப்த சக்தியும் சம்சரித்த தத்துவாவகதி க்ஷமத்துவம் அக்ஷாதிமானஸ்யா நிராகரோதி வாசாரம்பணம் விகாரோ நாமதேன்னு இருக்கு. சும்மா ஆரம்பணம் மட்டுமில்லை, வாசாரம்பணம் எல்லா விகாரங்களும் வந்து வாசாரம்பணமா இருக்கு. அப்படின்னால் ஒரு வாயால சொல்றது மட்டும்தான் இருக்கு, வஸ்து கிடையாது என்கிற மாதிரி ஒரு அர்த்தம் தெரிகிறது அந்த சுதியில் இருந்து. விகாரோ நாமதேயம் பிரத்யேகேத்யேவ சத்யம், விகாரம் விகாரம் காரியம் சொல்றது உண்மையா பரிணமிச்சு வந்தது உண்மை கிடையாது, அது வந்து ஓ சொல்றது நிச்சய் அப்படி தெரியாது. ஒரு பாரமார்த்திகமான ஒரு பரிணாமம் நினைக்க கூடாதுன்னு தெரியுது இல்லையா, அபாரமார்த்திகமான பரிணாமம்னு சொன்னாலும் தப்பில்ல, அதுக்குதான் விவர்த்தம் பேர். அப்ப இந்த ஆரம்பண ஸ்ருதியை அவலம்பிச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம், ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். ஆரம்ப ஸ்ருதிக்கு ஆரம்பிச்சதே வாதா ஆரம்பணம், ஆனால் வாதா ஆரம்பணம்னு சொன்னா என்ன அர்த்தம், சும்மா ஆரம்பணம்னு மட்டும் சொன்னால் ஆரம்பிக்கிறது வாதா ஆரம்பணம். அது சொன்ன வாக்காலம் மட்டும் ஆரம்பிச்சது, வாக்காலம் ஆரம்பிக்கிறதுனு சொன்னால் என்ன அர்த்தம், அந்த வஸ்து கிடையாது சும்மா சொல்றது மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு அர்த்தம் ஸ்ருதி இருந்து தெரியறதுனால அந்த அர்த்தத்தை வச்சுட்டு இந்த நிச்சயார்த்தவாதத்தை டெவலப் பண்ணணும் வெளியில் கொண்டு வரணும் அது நினைச்சுட்டு இருக்க சூத்திரகாரம். அதுக்காக ஆரம்பநாதிகரணம் பண்ணியிருக்கேன். அப்போ ஏற்கனவே இந்த உத்தராபத்திரத்துல என்ன பண்ணார் கேட்டால், பிரத்யக்ஷ விரோதமும் கிடையாதுனால சொன்னார் அவர்தான், பிரத்யக்ஷத்தினால தெரியக்கூடிய அந்த பரிணாமத்தை அப்படியே ஒத்துண்ட அதை ஒத்துண்டு பார்த்தாலும் விரோத பரிகாரம் இருக்கும் என்கிறது காணிச்சிருக்க. பிரத்யக்ஷத்துக்கு பிரத்யக்ஷத்தால தெரியக்கூடிய அந்த பரிணாமத்தை வச்சுண்டு உண்மையா ஒரு பரிணாமம் வச்சுட்டு பார்த்தாலும் அந்த விரோதம் பரிகாரம் விரோதத்துக்கு பரிகாரம் பண்ண முடியும். முதல் சொன்னார் இங்க என்ன சொல்ற ஆரம்பணாதிகரணத்துல, இஹா அதுனா ஆரம்பண சப்த சக்தியும் சம்சரித்தியா தத்துவாவதி க்ஷமத்துவம் அக்ஷாதி மானத்தில் விடாக்கிறது, பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கு பரமார்த்த தத்துவத்தை கிரகிக்கக்கூடிய சாமர்த்தியத்தை விடாக்கணும் பண்ற. இந்த இடத்துல பிரத்யக்ஷத்துக்கு வேலையே இல்லப்பா சொல்றாரு. முதல்ல என்ன பண்ணார், இந்த இடத்துல பிரத்யக்ஷத்துக்கு ஏதோ இந்த கேட்ட கேள்வியே பதில் கொடுக்கும் பொழுது இங்க ஒரு பிரத்யக்ஷ விரோதத்தை நம்ம கவனிக்கணும், ஏன்னா பிரத்யக்ஷத்துக்கு இங்க இடம் இருக்கு அப்படி நினைச்சிருந்து ஒரு பரிகாரம் கொடுத்துருக்கார். அதுக்கு மேல வந்து என்ன சொல்றார், இந்த இடத்துல இந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது பிரத்யக்ஷ விரோதத்தை கவனிக்கவே வேண்டாம், அதுக்கு தேவையே இல்லைன்னு சொல்றார். ஏன்னா பரமார்த்த தத்துவத்தை வச்சுட்டு சமாதானம் கொடுக்க வேண்டிய இடம் இது, அதனால அப்பாதிமானஸ்யா இந்திரியாதி பிரமாணங்களுக்கு இந்த விஷயத்துல விரோதம் பண்றதுக்கு சாமர்த்தியமே கிடையாதுன்னு சொல்லி ஆரம்பநாதிகரணத்துல சமாதானம் கொடுக்கிறார். தத்துவாவதி க்ஷமத்துவம் அக்ஷாதிமானஸ்ய நிராகரோதி, அக்ஷாதிமானஸ்யா இந்திரியாதிகளுக்கு தத்துவாவதி க்ஷமத்துவம் பரமார்த்த தத்துவத்தை கிரகிக்கிறதுக்கு உள்ள சாமர்த்தியம்
அது உள்ளதும் நினைக்க கூடாது இல்லாததும் அந்த அப்பேற்பட்ட ஒரு சமர்த்தியமே கிடையாதுன்னு சொல்றேன். சமநிலைய அபநயன் யோகம் எடுக்கினால் அப்படி சொன்னாலும் போனால் சமநிலையத்துக்கு யோகம் இருக்கு. யதார்த்த வாக்கியங்களுக்கு பிரம்மத்தில் சமன்வயம் காமிக்கிறதுக்கு முதல் அத்தியாயம் ஆயிடுச்சு. அதுக்கு முதல்ல ரெண்டாவது அத்தியாயம் எதுக்கு வந்திருக்கு? அந்த சமநிலையத்துக்கு விரோதம் இல்லைன்னு காமிக்கிறதுக்கு தான் ரெண்டாவது அத்தியாயம் வந்திருக்கு. அப்ப ரெண்டாவது அத்தியாயத்துல சமன்வயத்தினுடைய விரோதம் தேவை பரிகாரம் பண்றதுதான் உத்தேசம். எங்கேயாவது சமன்வய விரோதம் அத்த பிரமாணத்தை வச்சு ஏதாவது விரோதம் தெரியறதா இருந்தால் அந்த விரோதத்தை நிராசம் பண்றது, அந்த விரோதத்தை இல்லைன்னு இது பண்றதுக்கு தான் இந்த ரெண்டாவது அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்கு. அதனால அதுதான் இங்கேயும் பண்றார். அது ரெண்டு விதமா பண்றார். முதல் இதுக்கு விரோதம் வாஸ்தவம் நினைச்சிருந்து அந்த விரோதத்தை லோக ரீதியில் பரிகாரம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் இந்த இருக்கிறதுக்கு இங்க இடமே இல்லையா காமிக்கிறதுக்கு ஆரம்பம் வந்திருக்கிறது. அடுத்த ஸ்லோகம் அகண்ட வாக்கியார்த்தம் அனுவிரகந்தி சமன்வயோத்தாபித புத்திவத்தி அக்ஷாதி தத்துவநிவேதனேஹி சத்ய பரிம்வாயத்து நிர்விசங்கம். அகண்ட வாக்கியார்த்தம் அனுவிரகந்தி சமன்வயோத்தாபித புத்திவத்தி சமன்வயாதிகரணத்துல சொன்ன விஷயங்களே யாரு சிரவணம் பண்ணி மனநம் பண்ணி விஞ்ஞானம் பண்ணியிருக்கானோ அவனுக்கு அந்த அகண்டம் வஸ்து வேதாந்த வாக்கிய தாத்பரிய விஷயங்கிறது தெரியறது. அகண்டமான பிரம்ம தத்துவம் வேதாந்த வாக்கியங்களுக்கு தாத்பரியமா இருக்கு, தாத்பரிய விஷயமா இருக்குங்கிற விஷயத்துல தீவிரமான ஒரு ஐடியா கிடைக்கிறது இது சமன்வயாத்தியாயத்தினுடைய நிரூபணத்தினால். அப்பேற்பட்டவனுக்கு அகண்ட வாக்கியார்த்தம் அனுகிரகந்தி சமன்வயோத்தாபித புத்தி விருத்தி தத்துவ நிவேதனேகி சத்ய பரிம்லாயதி நிர்விசங்கம். அத்விதீய சன்மாத்திரே வேதாந்த சமன்வயச விரோதபூர்வம் பரிகிருதஹ யத்யபி ததாபி அகண்டைகரஹேது சமன்வய விரோதஹ சதவஸ்தஹ. காரிகாரண பேதேன அத்வயத்து சித்தாவதி அகண்டைகரசிய அசித்தேகே அத தன் பரிகாராய விவர்த்தா ஆசிரயணியா இது அவஹா கேட்டன். என்ன சொல்றாருன்னா இந்த அகண்டத்துவம் அகண்ட பிரம்மா என்ற ஒண்ணு இருக்கு, அதைத்தான் சொல்றது எல்லா உபனிஷத் வாக்கியங்களும் என்றது சமன்வயாதிகார சமன்வயாத்தியாயத்திலிருந்து தெளிவாக தெரிஞ்சிருது. இதை இந்த சித்தாந்தத்தை இப்ப நம்ம கிளியரா வியவஸ்தாபனம் பண்ணணும்னால் காரியகாரண பாவத்தை வச்சிருந்து கூட துவைதம் இருக்கக்கூடாது. இந்த காரியகாரண பாவம் கூட இருக்கக்கூடாது. ஆக்சுவலா சமன்வயாத்தியாயத்தில் என்ன பண்ணார், யதோவா இமானி பூதானி சுதிகளை வச்சிருந்து காரியகாரண பாவத்தை எல்லாம் சுதிகா வச்சிருக்கு. இந்த காரியகாரண பாவமும் வாஸ்தவம் வாஸ்தவம் வச்சிருந்தால் ஜென்மாபியஸ்தியா இதோட சூத்திரத்தினால சொல்லக்கூடிய காரியகாரண பாவமும் உண்மையான காரியகாரண பாவம் வச்சிருந்து பார்த்தால் அதுலேயே வஸ்து கிடைக்காது. ஏன்னா பிரம்மம் திருத்தது எல்லாத்துக்கும் காரணம். சரி, காரணம் வாஸ்தவம், வாஸ்தவமா காரணமா வசுதக காரணமா, வசுதக காரணம் வச்சுட்டு பார்த்தால் அது இருக்கு இதுவும் இருக்கு. ஆனா இதை தவிர்த்து வேற எங்கேயோ இருக்குன்னு நினைக்க கூடாது. இங்கதான் இருக்கு. பிரம்மத்தை விட்டு பிரபஞ்சம் எங்கேயும் கிடையாது. இந்த பிரம்மம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு பிரபஞ்சத்தோட. இதுதான் நம்மளுடைய மனசு இருக்கு இல்லையா. ஒரு மண்ணு கடத்துக்கு காரணம்னு சொன்னால் எப்பப்பட்ட காரணம், உபாதான காரணம். சரி, உபாதான காரணமா இருந்தால் இந்த கடம் எங்கே இருக்கோ அங்கே மண் இருக்கு. மண்ணே விட்டு சுதந்திரமா கடம் இருக்காது. மண் இல்லாமல் சுதந்திரமான கடம் நிற்க முடியாது, கடத்தால் நிற்க முடியாது. இதுதான் இந்த மாதிரி பிரம்மம் இருக்கு பிரபஞ்சமும் இருக்கு. அந்த பிரபஞ்சம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த பிரம்மம் என்கிறது வியாப்தமா இருக்கு. சர்வத்திர வியாப்தம்,
பிரபஞ்சத்தோடு சேர்ந்தே இருக்க, சாதாத்மத்தோட இருக்கு, ஆனா பிரபஞ்சமும் இருக்கு. ஆனா இது அத்வைத சித்தாந்தம் இல்லை. பிரம்மம் ஒண்ணுதான் சொன்னால் ஒன்னுதான் அர்த்தம். அதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தா காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. என்ன காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுன்னா பிரபஞ்சம் இருக்கு இல்லையே சொல்ல முடியாது, ஆனா பிரம்மத்தை தவிர்த்து வேற எங்கேயாவது இருக்குன்னு சொல்ல முடியாது. பிரம்மத்தோடு சேர்ந்து சாதாத்மியப்பட்டு இருக்கு, சாதாத்மியப்பட்டு ஒரு பிரபஞ்சமும் இருக்கு, அதுவும் சத்தியம், இதுவும் சத்தியம். அப்படி சொன்னால் அத்வைதம் நிரங்குஷம் அத்வைதம் வச்சுட்டு மகிழ்ச்சிகாரன் சொல்ற மாதிரி நிரங்குஷம் அத்வைதம். அப்ப என்ன பண்ணணும், பிரபஞ்சமே கிடையாதுன்னு தான் வரணும், பிரபஞ்சமே கிடையாதுன்னு தான் வரணும். பிரபஞ்சமே கிடையாது எப்படி சொல்ல முடியும், தெரியறதே ஒன்று தெரியறதே இல்லையான்னு கேட்டால் அது அதனுடைய சத்தியத்துவம் நியூனம் சொல்லுங்க. அதனால தப்பு தேவகம் அதிக சத்தியம் சொன்னால் அது சரியா போச்சு. அவரும் பாரமார்த்திக சத்தியம் ஒன்றுதான் சொல்லணும், பாரமார்த்திக சத்தியம் ரெண்டு இருக்குன்னு சொல்லி காரியகாரணமாகவும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்ற காரியகாரணமாகவும் எப்படின்னா சுத்த உருவத்துக்கு சுத்தி காரணம் சொல்ற மாதிரி சுத்தி கட்டத்துக்கு என்ன காரணம், சுத்தி தான் காரணம் சொன்னா எப்படி இருக்கு, அப்படிதான் இங்கேயும் அர்த்தம் கிரகிக்கணும். பிரம்மம் பிரபஞ்சத்துக்கு காரணம், காரணம் சொன்னால் இங்க சொல்லக்கூடிய காரிய காரண பாவமும் பரமார்த்தமாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த விஷயத்துக்கு வரண முடியா, இந்த விஷயத்தோட வர்றதுக்கு தான் சூத்திரகாரர் ஆரம்பாதிகரணத்தை பண்ணியிருக்கார். இந்த ஆசையம் வந்து மூத்தாபத்திரிகரணத்துல கிடைக்காது, அதுல வந்து காரியகாரண பாவம் இருக்குன்னே வச்சிருந்த, காரியகாரண பாவம் என்றது உண்மையில வச்சிருந்து சமாதானம் கொடுத்திருக்கார். அதுதான் காமிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல, அகண்ட வாக்கியார்த்தம் அனுவிரஜந்தி சமன்வயோபித புத்திவருத்தி அக்ஷாதி தத்துவ நிகேதனேகி சத்ய பரிம்லாயதி நிர்விசங்கம். இந்திரியாதிகள் இந்தியமும் அனுமானமும் இதெல்லாம் இருக்கட்டும், ஸ்ருதியை தவிர்த்து மற்ற பிரமாணங்கள் சொல்றது இல்ல, சொல்றது வச்சுருந்த ஸ்ருதியும் வச்சுக்கலாம். இப்ப ஸ்ருதி ரெண்டு விதமா இருக்கு இல்லையா, வியாவகாரிக தத்துவத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதி இருக்கு, பாரமார்த்திக தத்துவத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதியும் இருக்கு. அதுல வியாவகாரிக தத்துவத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதி சொல்றது வியாவகாரிக தத்துவம்னு நினைக்காமல் அதுவும் ஒரு பாரமார்த்திக தத்துவம்னு நினைச்சுட்டு பார்த்தால் இந்த ஜெகத்காரணத்தும் ஸ்ருதியிலிருந்து தெரியுது, கண்ணால் தெரிஞ்சதில்ல. ஜெகத்காரணத்தும் என்கிறது ஸ்ருதியிலிருந்தே தெரியுது, அது வந்து உண்மையான ஒரு சித்தாந்தம் ஜெகத்காரணத்தும். அது பாரமார்த்திகம் நினைச்சுட்டு பார்த்தால் அத்வைதம் கிடைக்காது, அது பரிமளானம் ஆயிடும், திம் ஆயிடும். அந்த சமன்மயாத்தியாயத்திலிருந்து கிடைச்ச அந்த தெளிவான நிர்ணயம் அது போயிட்டு அது போய் கொஞ்சம் திம் ஆயிடும், பரிமளாயத்தி அது வரக்கூடாது. அது வரக்கூடாதுன்னா என்ன பண்ணும், யர்த்தவாதத்தை ஆசிரியிச்சு சமாதானம் கொடுக்கணும். அதனால அக்ஷாதிகி தத்துவ நிகேதனே, அக்ஷாதிகள் மற்ற பிரமாணங்களில் இருந்த அகண்ட தத்துவத்தை சொல்லக்கூடிய பிரமாணத்தை தவிர்த்து மற்ற பிரமாணங்கள், அந்த பிரமாணங்களும் அத்வாவேதகம் என்கிற ஒரு ஸ்திதி வந்திருக்குனால் நமக்கு அத்வைதம் கிடைக்காது. அதனால தத்துவாவேதகம் இல்லை என்கிறது சொல்லி ஆகணும், அதுக்கு விவர்த்தவாதத்தை சொல்லி இது பண்ணணும், திருவணம் பண்ணணும்னு சொல்லி சொல்றேன். அடுத்த ஸ்லோகம், அகண்டமே வாத்வயம் ஆத்ம தத்துவம் திரைசிரோ வாக்கியம் அனுப்பிரவிஷ்டாக வதந்தி சர்தா இது சப்தசக்தி நிரூபணே பூர்வ உதீரிதம். என்ன சொல்றாருன்னா, சரி இப்போ வேதாந்த வாக்கியங்களுடைய அர்த்தத்தை கொஞ்சம் அகண்டைகரசே பிரம்மணி தாத்பரியம் என்கிறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாமோ, அது அப்படியே சொல்ல வேண்டியிருந்தா ஒரு கொஞ்சம் கீழே இறங்கலாமான்னு கேட்டா இல்ல. அகண்டமே வாத்வயம் ஆத்ம தத்துவம் திரைசிரோ வாக்கியம் அனுப்பிரவிஷ்டாக வதந்தி, உபனிஷத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புதிய தாத்பரியன பரமதாத்பரியத்தோட ஆசிரியத்தை எது சொல்றதுன்னு கேட்டா இதுதான் சொல்றது, ஏகமயம் அத்வீயம் என்றுதான் சொல்றது, சொல்ல வந்தது என்றது தாத்பரிய நிர்ணயம் பண்ற சம்பிரதாயத்தில் பார்த்தா கரெக்டா தெரியுது. அதனால அகண்டமேவ அத்வயம் ஆத்ம தத்துவம் திரைசிரோ வாக்கியம்,
அனுப்பிரவிஷ்டாக சப்தாக வதந்தி. பிரயீசிரசுனா வேதாந்தம், வேதாந்த வாக்கியம். பிரயீசிரோ வாக்கியம்னா வேதாந்த வாக்கியம். அனுப்பிரவிஷ்டாக அந்த வாக்கியத்துக்குள்ள இருக்கக்கூடிய அனுப்பிரவேசம், அந்த வாக்கியத்தில் இருக்கிற வாக்கியத்துல பிரவேசிச்சிருக்கக்கூடிய சப்தாக வதந்தி. எல்லா வார்த்தைகளும் அதுக்கு அனுகூலமா இருக்கு. பரவாயில்ல, நிஷேத வார்த்தைகள் தானே நிறைய இருக்கு. கேட்டது அத்ரேஷம் அக்ராஷம் அகோத்தம் அவர்ணம் அச்சு ஸ்ரோத்தம், அப்படி போறது நிஷேதம். அசப்தம் அஸ்பரிசம் அரூபம் அவ்யம், இத்தகைய கேட்ட சப்தங்கள் இல்லாத இந்தியமான கைதன்யத்தை சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமா இருக்கு, அது விட முடியாது. இது சப்தசக்தி நிரூபணே பூர்வம் உரீதி தம்பி, நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஞாபகப்படுத்துற. அதனால அங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. காம்ப்ரமைஸ் பண்ணலாம, ஏதாவது பிரத்யத்தினுடைய சாமர்த்தியம் என்ன, அனுமானத்தினுடைய சாமர்த்தியம் என்னன்னு கேட்டால் அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணலாம், கண்டிப்பா ஆகணும், கண்டிப்பா. அப்படிதான் விரோத பரிகாரம் பண்ணணும். சம்ரக்ஷதே சம் விவகார சக்தி பாக குண சர்வமதோ சர்வமதோ அனவத்தியம். அதனால என்ன பண்ணணும் கேட்டால், தத்துவபாகம் நிரசியதே. தத்துவபாகம் என்ன அர்த்தம், தத்துவத்தை தெரிவிக்கக்கூடிய பரமார்த்த தத்துவத்தை தெரிவிக்கக்கூடிய சக்தி அது அக்ஷாதிகளுக்கு கிடையாது, சொல்லிதான் ஆகும். பரமார்த்த தத்துவத்தை தெரிவிக்கக்கூடிய சக்தி தத்துவபாகம் அது கிடையாது, எடுத்து கிடையாது, அக்ஷாதிகளுக்கு கிடையாது சொல்லிதான். என்ன விரோதச நிராச சித்தி, இது இந்த சமூக சமன்வயத்துக்கு விரோதம் ஏற்படும், அது ஏற்படக்கூடாது. அதனால நிரசியதே, அதனால சாமர்த்தியம் இல்லையே நிராசம் பண்ணணும்னு சொல்ற. இந்த சக்தியே கிடையாது சொல்லாமே, அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா வியாபகாரிக தத்துவத்தை, வியாபகாரிக தத்துவம் என்ன, இந்த உலகத்தில் தெரியக்கூடிய பதார்த்தங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய நிஜஸ்வரூபம், சரியான சுரூபம் என்ன அப்படின்னா என்ன, ஒன்றும் இல்லை, பிரம்மத்தை பற்றி யோசிக்க வேண்டாம். ஒவ்வொரு வஸ்துக்கள் அந்த வஸ்துக்களை நிரூபணம் பண்றது, விவகாரோபயோகியாக இருக்கும்படியாக நிரூபணம் பண்றது. இந்த சொர்ணமாலை சரியான சொர்ணமாலையா, ஒரிஜினல் சொர்ணமா இல்லையா என்ற நிரூபணம் பண்ணோம் இல்லையா விவகாரத்துக்காக, அது நிரூபணம் பண்றதுக்கு சக்தி இருக்கா, கண்டிப்பாக உண்டு. அந்த சக்தி இல்லையா யாரும் சொல்லலை. வியாபகாரிக தத்துவம், விவகாரத்திலையும் பதார்த்தங்கள் ரெண்டு விதமா இருக்கு. சுவர்ணம்ங்கிறது கிடைக்கிறது பொய்யா கூட இருக்கலாம், ஒரிஜினலா கூட இருக்கலாம். அது எது ஒரிஜினல் தெரியாமல் ஏமாத்தவா உண்டு, அது சோப்பல் இல்ல, அது தெரியாம நம்ம விவகாரம் பண்றதா இருந்தா நம்ம விவகாரத்திலேயே விவகாரமே சரியாயிடாம போயிடும். அதனால விவகாரம் சரிப்படணும், கொடுத்துறதுக்கு எந்த ஒரு சக்தி இந்த பிரமாணங்களுக்கு தேவைப்படுறதோ இந்திரியாதிகளுக்கு தேவைப்படுறதோ அந்த சக்தியே சம்ரக்ஷணம் பண்ணணும். அது சொல்ற சம்ரக்ஷதே, வியாபகாரிக தத்துவாவேதகத்துவங்கிற சக்தியை சம்ரக்ஷணம் பண்றது அது உண்டு. அதனால சர்வமதா அனவத்தியம், எல்லாமே சரியா போயிருக்கு. இந்திரியாதிகள் வெர்த்தம் சொல்லலை, லோக விவகாரம் வேண்டாம் சொல்லலை, லோக விவகாரம் நடக்காதுன்னு சொல்லல. அதனால எல்லோத்துக்கும் வியவஸ்தையா வந்துச்சு, லோக வியவஸ்தை தாறுமாறாகாது. அதனால சம்ரக்ஷதேசம் விவகார சக்தி சக்தி பாக குண சர்வமதோ அனவத்தியம், எல்லாமே நிர்திஷ்டம். அனவத்தியம் சொன்னா தோஷம் இல்லாதது, அவத்தியம்னு விட வேண்டியது, அவத்தியம் தோஷம், அனவத்தியம் நிர்திஷ்டம் தோஷம் இல்லாதது. அப்புறம் அடுத்த ஸ்லோகம், சிதி வஸ்துன சோமஹிவஸ்புரணே ஸ்வயமேவ காரணம் இது பிரகதம் பிரதிபத்த சிதிகதாகிரகணம் விபரீத புத்தி உபதூபயதி. சிதி வஸ்துன சோமஹிமஸ்புரணே, சிதி வஸ்து சரீரத்தை மாத்திரம், அதுக்கு தன்னுடைய சுரூபத்தை, சுவமஹிமான தன்னுடைய சுரூபம், தன்னுடைய சுரூபத்தை பிரகாசிக்கிறது பிரகாசப்படுத்துறதுக்கு இன்னொரு காரணம் தேவையில்லை. ஸ்வயமேவ காரணம், இன்னொரு காரணம் தேவையில்லை. இதுதான் சுப்பிரகாசத்துவம்,
சோக விவகாரே சுவாதரித்த சம்வித அனகேட்சத்துவம் சொல்லுவார். அதே ரீதியில் சோக விவகாரே ஸ்வ அதிருப்த, தன்னை தவிர்த்த இன்னொரு சம்யுத்த, இன்னொரு ஞானமோ பிரமாணமோ தேவையில்லை என்கிற ஒரு ஸ்திரி, இதுதான் சொப்பிரகாசத்துவம். சிதிவஸ்துன ஸ்வமஹிமஸ்புரணே ஸ்வயமேவ காரணம், அந்த சிதிவஸ்து ஸ்வயமே காரணமா இருக்கிறது. சிதி பிரகடம், இப்படி வந்து எந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காரோ அதுக்கு தாற்பயம் சொல்றார். பிரதிபத் சிதிகத அக்ரஹணம் விபரீத புத்தி உபடவுதயதி, பிரகாசப்படுத்துறதுக்கு சிதி சக்தியே காரணமா நிற்கிறது சொல்றது இல்ல, அங்கேயும் ஒரு காரிய காரண பாவம் கிடையாது. ஆனா என்ன அர்த்தம், தன்னுடைய சுரூபத்தை பிரகாசப்படுத்துறதுக்கு எந்த பிரதிபதும் பிரதிபந்தகமும் கிடையாதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அங்கே ஒரு காரிய காரண பாவம் இருக்கேன்னு சொல்லக்கூடாது. இந்த ஸ்லோகம் எதுக்கு வந்ததுன்னு கேட்டா ஒரு கேள்வி, ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கான வந்தது. என்ன கேள்வினா, எல்லா காரிய காரண பாவத்தையும் நீங்க நிராகரணம் பண்றாரு இல்லையா, எல்லா காரிய காரண பாவமும் நிச்சயம் நிச்சயம் சொல்லி காரிய காரண பாவத்தை அத்தனையும் பாரமார்த்திக திருஷ்டியில் நின்று நிராகரணம் பண்றது, அப்படி பண்ண முடியுமா உங்களால? முடியாது இல்லையா. ஏன்னா சொப்பிரகாசத்தும் சொல்றது உண்டு, சைதன்யத்துக்கு தன்னையை பிரகாசப்படுத்துறதுக்கு காரணத்துவம் இருக்குதுன்னு சொல்றது உண்டு. அப்ப அது அந்த அங்கேயும் ஒரு காரிய காரண பாவம் இருக்கு இல்லையா, அது நிராகரணம் பண்ண முடியுமா? இப்பேரிடத்த ஒரு கேள்வி வரும், புரியுதா இல்லையா? எல்லா காரிய காரண பாவத்தையும் நிராகரணம் பண்ணுறதா இருந்தால் ஆத்மாவினுடைய சொப்பிரகாசத்தை உங்களால் எப்படி நிரூபணம் பண்ண முடியும் கேள்வி? ஏன் முடியாது கேட்கலாம். அப்ப அவன் சொல்லுவான், ஆத்மாவினுடைய சொப்பிரகாசத்துன்னா தன்னை பிரகாசப்படுத்துறதுக்கு தானாவே காரணமா இருக்கிறதுன்னு அர்த்தம், இதுதானே அர்த்தம். அப்ப தன்னே பிரகாசப்படைய சுப்பிரகாசத்தின் சொல்லும்போது என்ன சுப்பிரகாசத்துன்னு கேட்டான்னு கேட்ட, தன்னை பிரகாசப்படுத்துறது தானாவே காரணமா இருக்கிறதுங்கிறது. இங்க ஒரு காரிய காரண பாவம் கிடைக்கிறது. இந்த காரிய காரண பாவம் உங்களுக்கு சம்மதமா இல்லையா உங்களுக்கு கேள்வி. சம்மதம் இல்லைன்னு சொன்னால் ஆத்மா சுப்பிரகாசம் இல்லைன்னு அது வரக்கூடாது இல்லையா. அதனால எல்லா காரிய காரண பாவத்தையும் நிராகரணம் பண்ணக்கூடாது என்கிறத புத்தர் கேட்கிறதா இருந்தால் அதுக்கு பதில் கொடுக்குறார். என்ன பதில்னா, இங்கேயும் அந்த ஒரு காரிய காரண பாவம் கிடையாது. சிதிசக்தி சைதன்யம் சொப்பிரகாசம் சொன்னால் தன்னையே பிரகாசப்படுத்துறதுக்கு தானாவே காரணமா நிற்கிறது என்கிற வாக்கியார்த்தம் இல்லை, அந்த யசாசுதார்த்தம் அதுக்கு இல்லை. அப்புறம் என்ன அர்த்தம், தன்னுடைய தன்னையை பிரகாசப்படுத்துறதுக்கு எதுவுமே பிரதிபந்தகம் கிடையாதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அப்படிதான் தாத்பரியம். அதனால அங்கே ஒரு காரிய காரண பாவம் இருக்குன்னு நினைக்கக்கூடாதுன்னு சொல்றேன். பிரதிபத்தியத சிதிகத அக்ரஹணம், சிதிகதம் அக்ரஹணம், சைதன்யத்துல அக்ரஹணம் என்கிறத, சைதன்யம் பிரகாசிக்காம இருக்கு என்கிற ஒரு ஸ்திதி இல்லவே இல்லை அர்த்தம் சுப்பிரகாசத்து. பிரதிபத்தியத சிதிகத அக்ரஹணம் விபரீத புத்தி உபடவு கையதி, விபரீத புத்தின் அப்படின்னா என்ன அர்த்தம், தான் தான் தன்னையே பிரகாசப்படுத்துறதுக்கு காரணம் சொன்னால் தான் காரணம் என்ற அர்த்தம் இல்லை, அதனுடைய விபரீதம், தன்னையே பிரகாசப்படுத்துறதுக்கு காரணமே தேவையில்லை என்கிற அர்த்தம் கிடைக்கிறது சொல்ற. அதுக்கு உதாரணம் என்னன்னா, ஸ்வயம் தாசா தபஸ்வினான்னு ஒரு வாக்கியம், ஸ்வயம் தாசா தபஸ்வினு சொன்னா என்ன அர்த்தம், தபஸ்துகள் ஸ்வயதாசர்கள், தனக்கு தாசன் தானே தனக்கு தாசன் அர்த்தம், தாசியம் பண்றது வேற யாரும் இல்லை. இந்த மாதிரி இன்னொரு தாசன் இருக்குங்கிற அபிப்பிராயத்தை நிரூபணம் நிவாரணம் பண்றதுதான் விபரீத புத்தி. விபரீத புத்தினா தனக்கு தானே தாசனா இருக்குதுங்கிற அர்த்தம் இல்லை, அதனுடைய ஒப்பாட்டுக்கு என்ன, தாசனே கிடையாதுங்கிற அந்த அர்த்தத்தில் போய் நிற்கும் அந்த வாக்கியம். ஸ்வயம் தாசாக தபஸ்வினா சொன்னால் அந்த நெகட்டிவ் மீனிங் கிடைக்கிறது இல்லையா, இங்கே அந்த நெகட்டிவ் மீனிங் தான் கிடைக்கணும். தனக்கு தன்னை பிரகாசப்படுத்துறதுக்கு தானாவே காரணம் சொன்னால், தான் தான் காரணம் சொன்னால் அந்த பாசிட்டிவ் மீனிங் கிடையாது, அதுக்கு நெகட்டிவ் மீனிங் அப்படின்னா தன்னே பிரகாசப்படுத்துறதுக்கு காரணமே தேவையில்லை என்கிற அர்த்தம் தான் விவக்ஷிதமாக இருக்கு. அதனால அங்கே ஒரு காரிய காரணம் இருக்குன்னு பிரமிக்கக்கூடாது. திணிவாரயதி பரமார்த்த வேதன விதி க்ஷமதாம் அவகண்டயன் அபி மனப்பிரபுதே
மனசு முதலான இந்தியங்களுக்கு பிரமாணங்களுக்கு எந்த சக்தியே நிராகரணம் பண்றது, எந்த சக்தி இல்லையான்னு சொல்றது, சைதன்யம் சைதன்ய பிரகாசமே சக்தி, சைதன்யத்தை பிரகாசப்படுத்துறதுக்கு அந்த பத்து பிரமாணங்களுக்கு சாமர்த்தியம் இல்லையே எங்களுக்கு மட்டும்தான் சொல்றது. எது சொல்றது இல்லை, விவகார நிர்வகண சக்தி நிவாரதி, விவகாரத்தை லோக விவகாரத்தை நிர்வகிக்கிறதுக்கு எந்த ஒரு சக்தி தேவைப்படுதோ அந்த சக்தியும் கிடையாதுன்னு யாருமே சொல்றதில்லை, அப்படி அபிப்பிராயம் இல்லைன்னு அர்த்தம். விவகார நிர்வகண சக்தி உண்டு, விவகார நிர்வகண சக்தியும் கிடையாது என்கிற அர்த்தம் இல்லை. விவகார நிர்வகண சக்தி மசௌ சித அக்ரஹோஸ்க விநிவாரயதி, சைதன்யத்தை விரிவிக்கிறதுக்கு சக்தி இல்லைன்னு சொன்னா விவகாரத்தை நடத்துறதுக்கு சக்தி இல்லைன்னு அர்த்தம் நினைக்கக்கூடாது. அதனால பரமார்த்த வேதன விதி க்ஷமதாம் அவகண்ட என்னபி, பரமார்த்தத்தை வேதனம் பண்ணக்கூடிய கிரகிக்கக்கூடிய சாமர்த்தியம் கிடையாது, சமதா கிடையாது என்கிற மாதிரி அந்த அதை அவகண்டனம் கண்டனம் பண்றதா இருந்தாலும் அந்த என்னது மனப்பிரபுவே வாரேதி விவகார நிர்வகண சக்தி அசௌ நிவாரேதி, விவகார நிர்வகணத்திற்கு சக்தி சக்தியே யாருமே சொன்ன விஷயம்தான். சிதி வஸ்து புத்தி ஜனகத்து புனர் வசசோன்னு கண்டையது சக்தி மசோ ஆகியோருக்கு சிதி வஸ்து புத்தி சைதன்யத்தை பற்றி உபதேசம் பண்றதுக்கு சக்தி இருக்கா கேள்வான் இல்லையா, யாரும் சொல்லல. சைதன்யத்தை பற்றி தெரிவிக்கிறதுக்கு வாக்கியங்களுக்கு சக்தி இருக்கான்னு கேட்டால் வாக்கியங்களுக்கும் சிதி வஸ்து புத்தி ஜனகஸ்ய புனர் வசசோன்னு கண்டையதி அந்த சக்தியை கண்டனம் பண்றதில்லை. அப்ப இல்லைன்னா வந்து வாக்கியங்கள் அர்த்தம் ஆயிடுமே, வேதாந்த வாக்கியங்களுக்கு சைதன்யத்தை பிரணார்த்த சைதன்யத்தை பாரமார்த்திக அத்விதீய சைதன்யத்தை தெரிவிக்கிறதுக்கு சக்தி உண்டா கேட்டால் இருக்கு, அதுவும் இருக்குன்னு தான் சொல்லியா, இல்லைனா அந்த வாக்கியங்கள் அர்த்தம் வரும். அப்போ சுப்பிரகாசம் எப்படி சொல்ல முடியும், கேள்வி. சுப்பிரகாசமா இருந்தால் அது பிரகாசப்படுத்துறதுக்கு இன்னொரு பிரமாணம் தேவையில்லையே தானே. வேறது இப்போ வேதாந்த வாக்கியங்களுக்கு ஆத்ம தத்துவத்தை பிரகாசப்படுத்துறதுக்கு சாமர்த்தியம் இருக்குன்னு அந்த சக்தி தடுக்கிறது இல்லைன்னு சொன்னால் சுப்பிரகாசத்துவம் கெட்டு போயிடுமே என்கிற சந்தேகம் இருக்கலாம். அதுக்கு கொண்டு சொல்றார், சுனிபந்தன ஸ்புரணமேவ சிதே பிரதிபந்திஷ்டதின வாதனிகம், சுனிபந்தனம் ஸ்புரணம், சுனிபந்தனம் ஸ்புரணம் சொன்னால் வாக்கியத்தை வச்சிருந்த வேதாந்த வாக்கியங்கள் எதுக்கு உபயோகப்படுதுன்னா ஸ்புரணத்துக்காக இல்லை, சைதன்ய ஸ்புரணார்த்தம் வேதாந்த வாக்கியானாம் காரணத்துவம் நாஸ்தி என்று சித்தாந்தம். சுப்பிரகாசம் சுப்பிரகாசம் என்ன அர்த்தம், ஸ்புரணம் அது அது ஸ்புரிக்கிறதுக்கு வேதாந்த வாக்கியங்கள் உபயோகப்படுது. அப்போ வேதாந்த வாக்கியங்கள் பிரகாசப்படுத்துறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம், ஸ்புரிக்க வைக்கிறது என்கிற அர்த்தம் இல்லை. சைதன்யத்தை வைக்கிறது யாரு கேட்டால் வேதாந்த வாக்கியங்கள் சொல்லக்கூடாது. அப்ப யாரு, யாருமே இல்லை, ஸ்புரிக்க வைக்கிறதுக்கு ஆளு வேணும் தேவையில்லை, அதுக்கு பிரமாணமே இல்லை, சுயமா ஸ்புரிக்கக்கூடிய வஸ்து. வேதாந்த வாக்கியங்கள் மூலமா அகண்ட பிரம்மதத்துவம் ஸ்புரிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் என்ன வேதாந்த வாக்கியங்கள் பண்றதுன்னா அவித்யா நிவர்த்தியும் கிடையாது, அதில் ஆரோக்கியமான பிரம்மங்களையும் நிறுத்திக்கிறது அவங்க, அதுல சைதன்யத்தில் ஆரோக்கியமான பிரம்மங்களை நிவர்த்தி பண்றதுக்கு தான் வேதாந்த வாக்கியங்கள் உபயோகப்படுறது. அது வச்சுள்ள வேதாந்த வாக்குகள் பிரம்மத்தை பிரகாசனம் பண்றது என்கிற ஒரு பேச்சு இருக்கு இல்லையா சொல்றது, அதுக்குதான் அர்த்தம். அதனால என்ன, அதனால சொப்பிரகாசத்துக்கு எந்த விதோசமும் கிடையாது அர்த்தம் கிடைக்கிறது. பிரத்யக்ஷாதேரேவ தோஷஸ்தோயம் வேதாந்தானாம் நைவ தோஷானுபந்த சத்தியம் வஸ்து சாதயன் அத்விதீயம் துவைதம் யஸ்மாத் ஆனயத்யேஷ தோஷ. பிரத்யக்ஷாதேரேவ தோஷஸ்ததஹ அயம் வேதாந்தானாம் நைவ தோஷானுபந்த சத்தியம் வஸ்து சாதயன் அத்விதீயம் துவைதம் யஸ்மாத் ஆனயத்யேஷ தோஷ. பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள் என்ன பண்றது கேட்டால் துவைதம் வஸ்து ஆனயதி, சத்தியம் கிருத்துவா அத்விதீயம் வஸ்து சாதயன்
அதிகமான தத்துவத்தை ஆச்சாரணம் பண்றதுக்கு பண்ணிங்க. அதுல தர்மங்கள், ஏகப்பட்ட தர்மங்களை ஆரோக்கியம் பண்ணி அதை செய்ய தெரிய தெரியறதுக்கு காரணமாக இருக்கிறது. அதனால பிரத்யக்ஷாதேர் ஏற்ற தோஷம், எந்த தோஷம், இந்த அதிரிய பரமாத்மத்துவம் ஸ்துதிக்கிறதுக்கு பிரதிபந்தகமாக நிற்கிறது என்கிற ஒரு ஸ்துதி பிரத்யக்ஷாதிகளுக்கு உண்டு. அதனால பிரத்யக்ஷாதி வியாபாரத்தை, அதனாலதான் ஆவர்த்த சக்ஷுன்னு சொல்றது, பிரத்யக்ஷாதி வியாபாரத்தை, பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுடைய வியாபாரத்தை பிரதிபந்தம் பண்ணிதான் இது வருதுங்கிறது. எதனால சொல்றதுன்னா அதுக்கு ஒரு பிரதிபந்தக சக்தி இருக்கு. அந்த பிரதிபந்தக சக்தி இருக்கிறதுனால சாதயன் அத்விதீயம், அத்விதீயம் வஸ்து சாதயன், ஆச்சாதனம் பண்ற மாதிரி வரும். அதனால பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கு அந்த தோஷம் உண்டுன்னு சொல்லலாம். அது வச்சுட்டு சைதன்யத்துக்கு சுப்ரகாசத்தின் இல்லையு சொல்லக்கூடாது சொல்லியா. அது அப்புறம் அப்புறம் சொல்றேன், இந்த இன்னைக்கு இந்த இவ்வளவுதான் சொல்றேன். 102 நெக்ஸ்ட் வீக் சொல்றேன். நமஸ்காரம் சார்.